தமிழ்நாட்டின் வேளாண் பட்ஜெட் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் உழவர் வாழ்வுக்கும் பெருமக்களை உயிராக நினைக்கிறது என்பதை வேளாண் நிதிநிலை அறிக்கை உணர்த்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த வேளாண் பட்ஜெட் குறித்தான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். உழவர் பெருமக்களது வாழ்விற்கும் மேன்மைக்குமான அனைத்து திட்டங்களையும் தீட்டியிருப்பதாகவும் திமுக அரசு உழவர் பெருமக்களை உயிராக நினைக்கிறது என்பதை வேளாண் நிதிநிலை அறிக்கை உணர்த்துவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் பாசன பரப்பு அதிகமானது, விளைச்சல் அதிகமானது, உற்பத்தியான பொருளுக்கு நல்ல விலை கிடைத்தது, உழவர்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் பலனை பெற்றார்கள் எனவும், வேளாண்மை உணவு தேவைக்காக மட்டுமோ அல்லது அதனை தொழிலாக மட்டுமோ கருதுபவர்கள் அல்ல நாம். நம் தமது பண்பாட்டுடன் கலந்ததுதான் மேலாண்மை ஆகும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதனால்தான் அதற்கென தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் கடமை நமக்கு உண்டு என குறிப்பிட்டுள்ள அவர், மொழிக்கு இலக்கணம் வகுத்தது போல நிலத்துக்கும் மண்ணுக்கும் இலக்கணம் வகுத்த நம் முன்னோர் வழியில் நாம் செயல்பட்டு வருகிறோம் என்பதற்கு அழுத்தமான சாட்சியாக 2024-25 வேளாண் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டமானது 2400 மேற்பட்ட கிராம ஊராட்சிகளை உயர்த்தி போகிறது. மரபுசார் நெல் ரகங்களை போகிறோம். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் சிவன் சம்பா நெல் ரகம் அதிகம் பயிரிட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு கிராமம் ஒரு பயிர் என்ற திட்டம் 17,280 கிராமங்களில் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மண்வளத்தில் இருந்து மக்கள் நலம் வரை கவனித்து இந்த நிதிநிலை அறிக்கை தயாரித்து வழங்கியுள்ள வேளாண்மை துறை அமைச்சருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும், செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து உழவர் மக்களை அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கியுள்ள மத்திய பாஜக அரசு 1.5 ஆண்டுகள் தலைநகர் டெல்லியில் தங்கி போராடினார்கள் உழவர்கள், அவர்கள் பின்வாங்கியது பாஜக அரசு என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், மீண்டும் டெல்லியில் உழவர் போராட்டம் தீவிரம் அடைந்துள்ளதாகவும், அவர்கள் மீது வகையில் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது எனவும், பசிப்பிணி போக்கும் மருத்துவர்களாம் வேளாண் பெருமக்களது கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கிடும் மனம் இல்லாமல் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் உழவர்கள் வாழ்வுக்கும் மேன்மைக்குமான அனைத்து திட்டங்களையும் தீட்டி வழங்கும் அரசாக திமுக அரசு உள்ளது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.